சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச யோகா தினம். சென்னை விமான நிலைய இயக்குநர் சரத்குமார், விமான நிலைய சுங்கத்துறை ஆணையர் உதயபாஸ்கர் ஆகியோர் பங்கேற்று விமான நிலைய ஊழியர்களுடன் யோகா பயிற்சி மேற்கொண்டார். அதனையடுத்து விமான நிலையத்தில் ஆர்சிசி ஸ்மைஸ் என்னும் தனியார் தொண்டு நிறுவனத்தினர் சர்வதேச விமான நிலையத்தில் சிறப்பு பெட்டி வைத்து வசதியான பயணிகளிடம் அவர்கள் அளிக்கும் நல்ல உடைகளை பெற்று மறு சீரமைத்து வசதியற்றவர்களுக்கு வழங்குகின்றனர். அதற்கான பெட்டியை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி, மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் த வேலு ஆகியோர் துணிகளை அப்பெட்டியில் அளித்து திட்டத்தை துவக்கினார்கள். நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ராஜஸ்தான் காஸ்மோ கிளப் சார்பில் இன்று விமான நிலையத்தில் 650 பேருக்கு புது புத்தம் புது ஆடைகள் வழங்கினோம். நாங்கள் ராஜஸ்தான் காஸ்மோ கிளப் துணி பேங்க் என்று ஒன்றை அமைத்து கடந்த 25 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டது. இதற்கு ஸ்மைல் ஸ்டோர் என்று புதுசாக ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன செய்கிறோம் என்றால், பழைய துணிகள் எது உங்களுக்கு தேவையில்லை என்றோ அதை நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு நல்லா சிறப்பாக நிலையில் அதை இது பண்ணிவிட்டு நாங்கள் மக்களுக்கு வழங்குகிறோம். இதனால் மக்களுக்கு அவங்கள் வாழ்க்கையில் புன்னகை, புத்தம் புது ஆடைகள் புன்னகையாக மாற்றி ஸ்மைல் ஸ்டோர் என்று எங்கள் அவங்கள் மனதில் இடம் பிடித்து கொண்டிருக்கிறோம். இதை இன்று விமான நிலையத்தில் துவக்கப்பட்டு டிராப் பாக்ஸ் என்று ஒன்று தூக்கப்பட்டிருக்கிறோம். அனைவரும் இங்கே யார் அவங்களுக்கு தேவையில்லாத துணிகள் இருக்கிறோ அதை இங்கே வந்து வழங்கி எங்கள் சார்பில் எல்லார் மக்களுக்கும் உதவலாம். நன்றி, வணக்கம். ராஜஸ்தான், இதை நாங்கள் இதை வந்து 25 ஆண்டுகளாக 40,000 மக்களுக்கு மேல் இதை வழங்கப்பட்டிருக்கிறோம் கடைகள். இதில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் ஸ்மைல் ஸ்டோர் நுங்கம்பாக்கத்தில் ஒன்று இருக்கிறது, இரண்டாம் வந்து ஆவடியில் இருக்கிறது. இது வந்து குளிர் வசதிகளுடன் செய்து கொண்டிருக்கலாம். இது வந்து ஹை ஸ்டாண்டர்டு கடைகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கு தேவையான துணிகளை எடுத்துக்கொள்ளி உங்கள் முகத்தில் சிறப்பாக புன்னகை இருக்கும் என்று எங்களோட ஆழ மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதலாக அந்த கடைகள் திறக்கிறதுக்கு கண்டிப்பாக, இதில் நாங்கள் வரும் ஆண்டுகளில் 30-40 கடைகள் தமிழகம் மற்றும் உலக நம்ம பாரதம் முழுவதும் திறக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். 5 துணிகள் அவங்களுக்கு மட்டும் 30 ரூபாய் தான் வழங்கப்படும். 30 ரூபாய் கொடுத்து நீங்கள் 5 துணி ஆடைகள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து மனநிலை வந்தது நம்ம யாருக்கு யார் மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு அளவே தேவையில்லை. இது அதுக்கு மேல் அளவிற்ற புகழை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். எங்கள் மனம், எங்கள் மகிழ்ச்சி அவங்களோட புன்னகை தான், எங்களோட சொத்தே அதுதான். அவங்கள மக்களின் புன்னகை தான் எங்களோட சொத்து. இந்த 20 ரூபாய் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது எதுனா, அவங்க வாங்கினா அவங்களுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதனால் அந்த காஸ்ட் வச்சுருக்கோம். நம்ம காஸ்டிங் நிறைய வருது, பட் இதெல்லாம் நாங்கள்